வெல்கம் டு மை தமிழ் ஹெல்த் டிப்ஸ். நம் இரத்தத்தில் ஆக்சிஜன் கலந்திருக்கும். அதன் அளவு குறையும் போது ஏற்படுகிற பாதிப்பினைத்தான் ஹைபோசீமியா என்கிறார்கள். இந்த பிரச்சனை ஏற்படுவதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. மூச்சுக்குழாய், இரத்த திசுக்கள் இப்படி எங்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் இரத்தத்தில் ஆக்சிஜன் அளவு குறைந்துடும். இதன் அறிகுறிகளாக தலைவலி, மூச்சு திணறல், வயிற்று தசை இழுப்பது போன்ற உணர்வு ஏற்படும். சிலருக்கு அப்படியே தொடர் இரும்பல் மற்றும் ஆஸ்துமாவிற்கும் இழுத்து சென்றுவிடும். குறிப்பிட்ட அளவுக்கு மேல் ஆக்சிஜன் அதிக அளவு குறைந்தால் நுரையியல் செயல்பாட்டையே சீர்குலைத்துவிடும். இரத்தத்தில் ஆக்சிஜன் குறைவாக இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டால் இரத்தம் ஏற்றுவார்கள் அல்லது ஆக்சிஜன் தெரபி கொடுக்கப்படும். ஆக்சிஜன் அதிகரிக்கும் உணவுகளை எடுத்துக்கொள்ள சொல்வார்கள். இதுதான் உங்களுக்கு சிறந்த வழி. ஆக்சிஜன் அதிகம் இருக்கும் உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள். இது பாதிப்பை தீவிரப்படுத்தாமல் கட்டுப்படுத்தும். இரத்தத்தில் ஆக்சிஜன் இருப்பதினால்தான் நீங்கள் உற்சாகமாக உங்கள் வேலையை செய்ய உதவுகிறது. ஆக்சிஜன் அதிகம் இருக்கும் உணவுகளில் முக்கியமான பார்க்கப்படுவது எலுமிச்சை பழம்தான். இதில் அதிகப்படியான எலக்ட்ரோலிட்டிக் துகள்கள் இருக்கின்றன. எலுமிச்சை சாறு தொடர்ந்து எடுத்து வந்தால் இரத்தத்தில் ஆக்சிஜன் அளவு அதிகரிக்கும். அத்தோடு உடலில் சேர்ந்திருக்கும் பாக்டீரியாக்களையும் இது அழிக்கும். கேரட் தவிர அவகேடோ, வாழைப்பழம், பேரிச்சை, பூண்டு ஆகியவை ஆக்சிஜனை அதிகரிக்கும் உணவாகும். இவற்றில் எல்லாவற்றிலும் ஆன்டி ஆக்சிடன்ட் அதிகமாக இருக்கின்றன. இவை இரத்த அழுத்தத்தையும் கட்டுப்படுத்த உதவுகிறது. இனிப்பு தாழ்ச்சை, பேரிக்காய், அன்னாசி பழம், கிஸ்மிஸ் ஆகியவை ஆக்சிஜனை அதிகப்படுத்தும். இது இரத்த அழுத்தத்தை சீர்படுத்தும். அத்தோடு இதயம் தொடர்பான பிரச்சனைகள் வராமல் தவிர்க்க உதவிடும். பழசாறு அல்லது காய்கறி ஜூஸில் ஆக்சிஜனை அதிகரிக்கக்கூடிய தன்மை நிறையவே இருக்கிறது. இவற்றில் நிறைய இருக்கும் ஃப்ளேவோனாய்டு. இவை இயற்கையாக கிடைக்கக்கூடிய காய்கறி மற்றும் பழங்களில்தான் இருக்கும். மற்றபடி பாக்கெட் உணவுகளில் இருக்காது. இது நம் உடலில் ஆல்கலைன் அதிகரிக்க செய்வதால் சுறுசுறுப்புடன் இருக்க உதவிடும். பழங்களில் மாம்பழம் தவிர பப்பாளி, தர்பூசணி ஆகியவற்றையும் எடுத்துக்கொள்ளலாம். இவை கிட்னியை சுத்தம் செய்திடும். மாம்பழம், தர்பூசணி பழம் ஆகியவற்றில் அதிகப்படியான விட்டமின் இருக்கிறது. அத்தோடு இவை செரிமானத்திற்கும் பெரிதும் உதவிடும். பப்பாளி பழம் பெருங்குடலை சுத்தப்படுத்த உதவிடும். இவற்றில் அதிகப்படியான என்சைம் இருக்கின்றன. கடல் உணவுகளான மீன், நண்டு, இறால் ஆகியவற்றை உட்கொள்ளலாம். இவற்றில் புரோட்டீன், சில பி விட்டமின்ஸ் மற்றும் இரும்பு சத்து கிடைத்திடும். அத்தோடு இவற்றில் அமினோ அமிலம் இருக்கின்றன. இதை தவிர மாட்டுக்கறியிலும் இந்த சத்து உங்களுக்கு கிடைத்திடும். பட்டாணி, பீன்ஸ் வகைகள் நிறைய உட்கொள்வதால் நம் இரத்தத்தில் ஆக்சிஜன் அளவு அதிகரித்திடும். தவிர தானிய வகைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். இவை எடுத்துக்கொள்ளும் போது அளவுடன் இருக்க வேண்டும், ஏனென்றால் பிற உபாதைகளை ஏற்படுத்திவிடும். தர்பூசணியில் ஆல்கலைன் நிறைய இருக்கிறது. இவற்றில் அதிகப்படியான தண்ணீரும் ஃபைபரும் இருக்கின்றன. அத்தோடு இவற்றை தவிர இதில் பீட்டா கரோட்டின், லைக்கோஃபின் மற்றும் விட்டமின் சி ஆகியவை இருக்கின்றன. இவற்றை சாப்பிடுவதால் உங்களுக்கு உடனடி எனர்ஜி கிடைத்துவிடும். இது சீசன் பழம் என்பதால் கிடைக்கும் காலங்களில் இந்த பழத்தை தவற விட்டு விடாதீர்கள். நன்றி. அன்புடன் காயத்ரி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் வீடியோஸ் உங்களை தேடி வர நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பல் மற்றும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.